அதாவது பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா கட்சி தீர்மானித்துக் கொள்ளட்டும். நான் கூட அவர்களை விமர்சனம் செய்வது அவர்களின் அரசியல் பணியை விமர்சனம் செய்வதுமே தவிர மற்றதை விமர்சனம் செய்ய மாட்டேன். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரோ பாரதிய ஜனதா கட்சி எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும். இளங்கோவன் உண்மையிலேயே உள்ளாட்சி தேர்தலுக்காகத்தான் ராஜினாமா செய்திருந்தார் என்றால், உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலுக்காகத்தான் ராஜினாமா செய்திருந்தார் என்றால், சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்பே அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அவர் சட்டமன்ற தேர்தல் முடிந்து இத்தனை நாட்கள் பின்பு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்றால் அது அவர்களின் உட்கட்சி விவகாரம். அவர்களின் உட்கட்சி விவகாரத்தை பேசும் பொழுது ஏன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர் வம்புக்கு இழுக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பணி என்ன என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் எவ்வாறு தேர்தலை சந்தித்தோம் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் எந்த அளவிற்கு தேர்தலை சவாலாக சந்தித்தோம் என்பதை எங்களது அகில பாரத தலைவர்களை பாராட்டி இருக்கிறார்கள். கூட்டணி அமைத்த பின்பும் 41 இடங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெறும் பொழுது காங்கிரஸ் மிக மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது அவர்கள் பேசுவது என்பது அவர்களின் உட்கட்சி விவகாரம். ஆனால் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் தமிழகத்தில் தேய்ந்து போய் இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஆன பின்பும் ஒரு தலைவரின் தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குஷ்பூ விமர்சனம் செய்யும் அளவிற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் இல்லை என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்துகிறேன்.